நாகநந்தி அவர்களை நினைவு கூர்வது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இன்னும் பல்லாண்டுகள் அவர் நலத்தோடு வாழ்ந்திருக்கலாம் என்று நான் ஆர்வத்தோடு நம்பியவன். நான் சிட்னி மாநகருக்கு சென்று அங்கே சில திங்கள் இருந்து திரும்புகிறேன் என்ற வகையில்தான் அவர் சென்றதும் கூட எனக்கு நினைவிருக்கிறது. பேராசிரியர் நாகநந்தி அவர் எந்த ஆண்டு பயின்றவர் என்று எனக்கு நினைவு கூற முடியவில்லை. எனக்கு அவரோடு பழக்கமும் நெருக்கமும் பாரதி கலைக்கழகத்தால் தான் நேர்ந்தன. பாரதி கலைக்கழகத்தில் அவர் நிகழ்த்திய தொடர் பொழிவுகளும் அவர் எடுத்துரைத்த கருத்து வழக்கங்களும் பலர் பாராட்டி சொன்ன கேட்ட பிறகுதான் நானே போய் ஒரு 7-8 முறை அவருடைய கூட்டங்களில் பங்கு கொண்டிருக்கிறேன். 2 நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்கியிருக்கிறேன். நாகநந்தியினுடைய தோற்றமே கூட ஒரு அழகான தோற்றம். செந்நிறமான தோற்றத்தில் அவர் வெள்ளை உடையோடு இறுக்கமான ஜிப்பாவை அணிந்து கொண்டு அந்த மீசை அது எப்படி அவ்வளவு கருப்பாக இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கரிய மீசையும் நான் அப்படி நிறைப்பது இத்தகைய தோற்ற பொலிவை நான் நாப்பாவிடத்தில் கண்டிருக்கிறேன். அந்த எடுப்பான தோற்றத்தோடு அவர் மிடுக்காக நின்று பேசுகிற முறையே கூட புதுமையான முறைதான். நான் இப்படி நினைக்கிறேன், இது என்னுடைய கருத்து என்றெல்லாம் பொதுவாக பேராசிரியர்கள் பேசுவதற்கு அஞ்சுவார்கள். வேறொரு இலக்கியத்தை சார்ந்து நிற்பதும் அல்லது இன்னொரு மேற்கோளுக்கு விளக்கம் சொல்வதுமாக இருந்த புலவர்களுக்கு நடுவில் நாகநந்தி அவர்கள் அவர் இயல்பாகவே நாடக உணர்ச்சி வாய்ந்தவர் என்ற வகையிலும் நாடகங்களை எழுதுவதிலே பெரிய நாட்டம் கொண்டவர் என்ற வகையிலும் அவர் நின்று பேசுவதே கூட உணர்ச்சியோடும் துடிப்போடும் சில நேரங்களில் வெகுண்டு பேசுவது போலவும் அவர் ஆற்றிய உரைகளெல்லாம் பெருமிதமான உரைகளாம். எளிதான ஆத்திசூடியின் தொடர்களை கூட 3 வகையாக பொருள் காணலாம் என்று ஒரு முறை அவர் எடுத்து காட்டினார். பாஞ்சாலி சபதத்தை நாடக வடிவத்தில் அமைத்ததோடு அவரே கூட நடித்தார் என்று நினைக்கிறேன். பாரதியார் பாடல்களை எத்தகைய பழந்தமிழ் மரபோடு நாம் ஒத்து காணலாம் என்பதற்காக திருவள்ளுவரையும் பாரதியாரையும் இணைத்து நுணுக்கமாக உரையாற்றியது எனக்கு தெரியும். பேராசிரியருடைய இயல்பை பற்றி சொல்வதென்றால் குறுக்கே எழுந்து அவராவது மறித்து நின்று கேள்வி கேட்டால் அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. அவர் உடனே என்னுடைய பேச்சு முடிகிற வரையில் இருங்கள், பிறகு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்வேன் என்று சொல்வார். நாகநந்தி என்ற புறப்பெயரே வீர பெருமிதத்தையும் நான் நினைக்கிறேன். புலிகேசி அரசருக்கு இளவல் பெயர்தான் நாகநந்தி. கல்கியின் மீது அவர் கொண்ட காதல்
நாகநந்தி எப்படி துணிந்து நின்று துறவு கோரத்தில் இருந்தபோதும் தன் நெஞ்சில் பட்டதை எடுத்துரைக்கின்ற ஒரு திறம் பெற்றவராக திகழ்ந்தாரோ, அதுபோலத்தான் பேராசிரியர் நாகநந்தி விளங்கினார். நாகநந்தி அவர்களுக்கு அவர் பெயர் வேணுகோபாலன். அவர் சீர்திருத்த சிந்தனையாளர். சீர்திருத்த சிந்தனை என்று சொன்னால் பகுத்தறிவனுடைய எல்லைக்கே போய் நின்று சில நேரங்களில் கருத்துக்களை சொல்வார். நான் கூட ஆலய புத்தத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு அஞ்சாத கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறாரே என்று நான் மருள்வதுண்டு. அவர் தன்னுடைய போக்கில், தன்னுடைய எண்ண போக்கில் சங்க இலக்கியங்களையும் பிற தமிழ் கருத்துக்களையும் ஒரு மீளாய்வு செய்ய வேண்டும் என்ற பெரிய நோக்கம் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்வினுடைய கனவாக இருந்தது பாரதி களஞ்சியம் என்ற ஒரு பெரும் தொகுப்பை பாரதியார் பயன்படுத்திய சொற்கள், தொடர்கள், அவை பிறந்த சூழல், அந்த தொடருக்குள் நுழைந்து நாம் எத்தகைய பொருளை காண வேண்டும் என்ற வகையில் பாரதி புத்தராகவே வாழ்ந்தார் என்று நான் பல முறை அவரை பற்றி மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். பேராசிரியர் வேணுகோபாலன் அவர்கள் வகுப்புகளில் தமிழ் பாடம், தமிழ் இலக்கியம் நடத்திய வகையில் அவருடைய எடுத்து சொன்ன முறையையும் அவர் கருத்துக்களை விளக்கிய அழகையும் கவிதையும் கண்டு மாணவர்கள் பலர் மயங்கி அவரைப் போலவே தங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று ஆர்வப்பட்டவர்கள் சிலரை நான் நன்றாக அறிவேன். அந்த வகையில் இங்கே பாரதி கலைக்கழகத்தில் அண்மையில் கூட, அண்மையில் என்றால் 3 மாதங்களுக்கு முன்னர் கூட, நாகநந்தி அவர்களின் நிறைவு நாளை கொண்டாடினார்கள். கொண்டாடினார்கள் என்றால் அவரை போற்றி பெருமிதமாக அவருடைய கருத்துக்களை பாராட்டி பேசினார்கள். பேராசிரியர் வேணுகோபாலன் துணைவியார் கூட அப்போது அங்கே இருந்து அவர்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு நிதியத்தை வழங்கியதை கூட நான் நினைவு கூறுகிறேன். பேராசிரியர்கள் என்றால் பழைய மரபுடைய பேராசிரியர்களையும் புது நோக்கில் திறனாய்வு பேராசிரியர்களையும் கண்டு வந்த தமிழ் உலகத்திற்கு நாடக உலகத்தில் நாட்டம் கொண்டு நாடக உலகத்தினுடைய நுணுக்கங்களையெல்லாம் தமிழில் படைத்து காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தில் தானே கூட நடித்து காட்டுகிற அளவுக்கு நாடகங்களை அவர் புனைந்திருக்கிறார். நடிப்பு திலகமாக திகழ்ந்த மனோகர் அவர்கள், இலங்கேஸ்வரன் என்றெல்லாம் துரியோதனன் புராணிக மரபை சார்ந்த நாடகங்களை அந்த உடைகள், நடைகள், அணிகரன்கள், மகுடங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு நாடகம் நடித்து கொண்டிருந்த நிலையில் துரியோதனனை கூட தலைவனாக கொண்டு ஒரு நாடகம் புனைய வேண்டும் என்று ஒரு மாற்று சிந்தனையை வரைந்து காட்ட வேண்டும். துரியோதனன் தன் வகையில் அறவக்குடியுடையவனாக இருந்தாலும் கூட அவன் மனம் எப்படி அரச பொறுப்புக்காக நெகிழாமல் இருந்தவர் உறுதித்தன்மையை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர் நாடகம் புனைந்தார் என்று நான் கேட்டிருக்கிறேன். ஓய்வு பெற்ற பிறகு
பாரதி களஞ்சியத்தை அவர் வெளியிடுவார் என்று நான் ஆர்வத்தோடு எதிர்நோக்கியிருந்தேன். பேராசிரியருடைய நிறைவும் அவருடைய குடும்பத்தினுடைய பொறுப்புணர்ச்சிக்கும் என் மனத்தை பெரிதும் நெகிழ்விக்கின்றன. நண்பர் நாகநந்தி என்னை போல என்று நான் நினைக்க முடியாத காரணம், நான் ஒன்றா இரண்டா மூன்றா என்று சொல்ல முடியாத நோய்களுக்கிடையில் நொந்து வருத்தினாலும் நாகநந்தி அவர்கள் நிமித்த தோற்றத்தோடு நல்லுடலோடு தான் அவர் சென்றார். எதிர்பாராத அவருடைய முடிவு நமக்கு கலக்கத்தை தந்தது. நண்பர்கள் சிலர் அப்போதே அவர் ஆற்றிய உரைகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நண்பர் அரிகட்டன் கூறுவதை கேட்டு நான் சிரித்து போனேன். அந்த உரைகளை எல்லாம் மீளவும் கேட்டு அந்த வகையிலேயே சிந்தனை தடத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் பெருக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நினைவாகும். அவருடைய இயற்பெயர் வேணுகோபால், வேணுகோபாலன் என்று இருந்தாலும் கூட நாடு முழுவதும் இன்று பாரதி அன்பர்கள் என்று திரண்டிருக்கின்ற தமிழக மக்கள் அனைவர் நெஞ்சிலும் நாகநந்தியினுடைய பேச்சும் உரை வீச்சும் என்றும் நினைக்கத்தக்கனவாகவே திகழ்கின்றன.